Hello friends, welcome back to our YouTube channel. In the video la nama BCA Data Science course pathina full details thanga paaka porom. In the course kana benefits enna, duration evlo varum, eligibility enna, enna subjects irukku, evlo fees varum, endha madriyana job ku nama pogalam, evlo salary kadaikum, ipdi full information pathi thanga paaka porom. Adukku munadi yarella nama channel la subscribe panama paattirukinga avangala subscribe panikonga, kudave and bell icon ayum click panikonga, appoda naanga podra useful videos உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். BCA Data Science இந்த கோர்ஸ் Data Science ஓட Advanced Course அப்படினும் சொல்கிறாங்க. இது மூலியமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு Data Scienceலையும் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்லையும் டெப்த்தான நாலேஜ் கிடைக்குதுங்க. ரொம்பவே ஃபியூ காலேஜஸில் தான் இந்த கோர்ஸை ஆஃபர் பண்ணுறாங்க. BCA Data Science கோர்ஸ் முடித்தவங்க டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் ஆன டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், probability, machine learning, big data analytics இந்த சப்ஜெக்ட்ஸ் பற்றிலாம் லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதோட மேஜர் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா சயின்ஸ்லையும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லையும் ஹெல்த்தி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மெயின்டைன் பண்ணுறது தாங்க. இந்த கரிக்குலம் இன்றைக்கி இருக்கிற ஐடி இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே தேவைப்படுதுங்க. இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் தாங்க. அதே மாதிரி ஒரு இயருக்கு 2 செமஸ்டர் வரும், 3 இயருக்கு 6 செமஸ்டர் வருங்க. இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருந்திருக்கணும், அட்லீஸ்ட் 50% மார்க் எடுத்துருந்துருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் 10th ரெகக்னைஸ்டு ஸ்கூல்ஸ் ஆர் இன்ஸ்டியூட்ஸில் படிச்சிருந்துருக்கணும். 12th மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரி சப்ஜெக்டாக இருக்கணுங்க. கம்ப்யூட்டர் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டாக இருக்கலாம். அண்ட் இது மூலியமாக கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அட்மிஷன் கிடைக்கும், பட் சம் குவாலிஃபை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க சில காலேஜஸ்லலாங்க. இந்த கோர்ஸில் காமனான சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ், இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா மைனிங், டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், பைத்தான் ப்ரோக்ராமிங், டேட்டா மாடலிங் அண்ட் விசுவலைசேஷன், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி இது எல்லாமே வருங்க. இதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ்க்கு எந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, DUET, JNU, IIE, IPU CET, OUCET, BITSAT, BHUPET இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குங்க. இந்த கோர்ஸ்க்கான ஆவரேஜ் ஆனுவல் ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, 2 லேக்லேருந்து 3 லேக் வரைக்கும் பெரியருக்கு வருங்க. அந்தந்த காலேஜஸ் இன்ஸ்டியூட்ஸை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். இந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸுக்கெல்லாம் நாம் போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஆகலாம், டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம், பிஸ்னஸ் அனலிஸ்ட் அண்ட் இந்த மாதிரியான நிறையா ஜாப்க்கு போகலாங்க. நாம் டாப் ரெக்ரூட்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா, டெலாய்ட், அமேசான், அசென்ச்சர், லிங்க்ட்இன் அண்ட் இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எவ்வளோ சேலரி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாக 5 லேக்லேருந்து 8 லேக் வரைக்கும் பெரியருக்கு கிடைக்குங்க. நம்ம போகிற ஜாப் பொசிஷன்ஸை பொறுத்து தான் சேலரியையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும், வேறு ஏதாவது டீட்டெயில் இந்த கோர்ஸ் பற்றி வேணும்னாலும், அல்லது வேறு கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸோ இன்ஃபர்மேஷனாக வேணும்னாலும், கீழே ஸ்க்ரோல் ஆகிட்ருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாங்க. நாங்கள் உங்களுக்கான டவுட்ஸை கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.